வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். சரி, ஓகே, போன வாரம் எபிசோடை பார்த்ததும் வந்து எல்லாருமே சும்மா மிரண்டு போயிருப்பீங்க, ஐயோ சீரியஸ்னஸ் இப்போவே ஆரம்பிச்சிருச்சே, செமிஃபைனல் மாதிரி இருக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த எலிமினேஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம கூடுதலாக நம்மளோட எபிசோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து 20 பேராக வந்திருக்காங்க. இப்போது இந்த 20 பேர்லேருந்து நம்ம கிளாசிக்கல் ரவுண்ட் ஆரம்பித்ததோட 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போது மீதம் இருக்க இந்த 10 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதிலிருந்து 2 பேர் இல்லைன்னா 3 பேர் எலிமினேட் ஆகி தான் ஆகணும். ஸோ இந்த எபிசோட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் போன வாரம் பார்த்ததை விட இன்னும் எமோஷனலாகவும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நாம் இந்த கிளாசிக்கல் ரவுண்டோட கடைசி எபிசோடில் இருக்கோம். இன்றைக்கும் 5 பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் முதலாவதாக எங்களுடைய ஜட்ஜஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம். இந்த நிகழ்ச்சியோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்மளோட பரத்வாஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். போன வாரம் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் ஃபீலிங் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாகவே இருந்துச்சு. இந்த வாரம் வந்து அதே மாதிரி இருக்குமா? ஏன்னா வந்து உங்கள் கையிலையும் சில விஷயங்கள் இருக்குது, உங்ககிட்ட இருந்தால் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது, சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து இந்த ரொம்ப ஹார்டாக இருந்து சொன்னீங்கல்ல, அது ஹார்ட் கிடையாது. அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து இப்போது இந்த குழந்தைகள்கிட்டருந்து அதிகமாயிருச்சு. ஆரம்பத்துலேருந்து இப்போ வளர்ந்து ஒரு ஒரு குவார்ட்டர் ஃபைனல், ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். அண்ட் இப்போ வந்து அவங்க நல்லா பாடி தான் ஆனும். அவங்க நல்லா பாடலைன்னா இல்லை குறைகள் இருந்தால் அதை வந்து கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நம்ம. ரெண்டாவது இந்த எலிமினேஷன் சொல்கிறீங்கல்ல, அது நம்மளுடைய அந்த கட்டமைப்பு, அந்த ஒரு போட்டியோட கட்டமைப்பில் நம்ம செய்தான் ஆனும். ஆனால் ஒரு ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அவங்களுடைய அவங்களுடைய மோட்டிவேஷன், அவங்க பாடுற விதங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இந்த குழந்தைகள் வந்து நிச்சயமாக இது வந்து இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியருங்கிற வந்து அந்த ஒரு போட்டி, அந்த தலைப்பு நோக்கி இவங்க எல்லாருமே பயணிக்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு போட்டியாக வந்து இது வந்துட்டுருக்கு. ஓகே சார், வெல்கம். இப்போது அடுத்ததாக எங்களுடைய அடுத்த ஜட்ஜை வந்து நாங்கள் வெல்கம் பண்ணிடலாம். பச்சை பசேல்னு வந்து உட்காந்துருக்காங்க நம்மளோட அம்சத்தனி அக்கா. அக்கா நீங்களும் க்ரீன், இன்னைக்கு நானும் க்ரீன். இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க காஞ்சோல நான் கொடுத்தோல எவ்வளவுதான் வித்தியாசம்? அப்படிலாம் கேட்டகரி இதுதான். சரி, ஓகே. எங்களோட அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, வணக்கம். வணக்கம் தர்ஷன், வெல்கம் அண்ணா. நம்ம டீம் லீடர்ஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம். வணக்கம் வஃபா. வணக்கம் தர்ஷன், எப்படி இருக்கிறீங்க? நல்லாவே இருக்கிறோம் தர்ஷன். சரி, ஓகே. நம்மளோட அடுத்த டீம் லீடர் தயாபரன் அண்ணா, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நான் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிருக்கேன் சும்மா நடுவுச்செல்லாம் பிரிச்சு அப்படி மாட்டங்கள் வேணும் தானே. அடுத்த டீம் லீடரை வெல்கம் பண்ணிடலாம். மனோஜ் அண்ணா, வணக்கம். வணக்கம். நீங்கள் எப்பவுமே இப்படி சைலண்ட்டாகவே இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது, வெளியே வந்தது வேறு எதுவும் நடந்துருமான்ட்டு. இல்லை, இப்படி இருக்கிறது தான் நல்லா அப்படின்னு நினைக்கிறேன். டீம் லீடர் நம்மளுடைய ராய் ஜாக்சன், வணக்கம். வணக்கம், வணக்கம். இப்போ நாம் அடுத்ததாக எங்களோட மேடையை இன்னைக்கும் அவங்களோட இசை மூலமா அலங்கரிக்க போற நம்மளுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரையும் வெல்கம் பண்ணிடலாம். போலவே இசை மூலமா நாம வந்து எனர்ஜி ஏத்தியாச்சு. இப்போ நம்ம முதலாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க ட்ரிங்கோல இருந்து லாவண்யா. தரிரி சனித பமணி சிங்கார வீரனி தேவா. அந்த இடம் எனக்கு வரல, அது ரோயினாவும் வஃபானா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அந்த இடத்த சொல்லி இருந்தாங்க. இந்த முறை நான் அழகா பாடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிங்கார வேலனி தேவா.
உங்களோட குரல்ல வரும்போது அந்த சங்கதி எல்லாம் இன்னும் மெருகற மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப ரசிச்சு கேட்டோம். ஆனா டைமிங் சென்ஸ் ரிதம் சரியான முக்கியம். உங்களுக்கு வடிவா பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஆர்கெஸ்ட்ரா. நீங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்டா முன்னுக்கு முன்னுக்கு முந்தி எடுத்தாலும் அவங்க உங்களுக்கு சமாளிச்சு உங்களை கூட்டிட்டு போனாங்க. நல்லா இருந்தது அம்மா, வாழ்த்துக்கள். ஸ்டாலினா சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். கலசம் காட்டிட்டான்னு சொல்லுவோம்ல, கலசம், அந்த கலசம் அவங்க காட்டிட்டா. சொன்ன மாதிரி தாளத்தில் தான் பிரச்சனை இருந்தது. மற்றபடி பாட்டை அந்த அவளுக்கு முடிஞ்ச அந்த ஸ்கேலில் எடுத்து அழகாக பாடி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணான். ஆல் தி வெரி பெஸ்ட். பரத்வாஜ் சார் சொல்லுங்க. அந்த அழகிய சிங்கார ஒரு தலை எப்படி ஆட்டி பாடுவீங்க நீங்க? அழகிய சிங் அந்த பாடி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி. தலையை ஆட்டி பாடுறதுங்கிறது வந்து ஹெல்ப்ஸ், இட் ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி. ரொம்ப அழகாக பண்ணாங்க. சின்ன சின்ன இந்த தாளம்லாம் ஓகே. இதாக்கி இவ்வளோ பெரிய கஷ்டமான பாட்டு இவங்க எடுத்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நல்லா பாடுங்க லாவண்யா, வண்டர்ஃபுல். வாழ்த்துக்கள். அப்சதனாக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 8 ஸ்டான்லியானா 7. ஸோ வந்து 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. பரத்வாஜ் சார் வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் தரல, அவர் வந்து எபிசோட் எண்டில் தருவார். நம்ம லீடர் கிட்ட பேசுகிறோம். லீடர் லாவண்யா இதை விட நல்லா பாடுவா. இன்றைக்கி அவளை சாம்பிள் காட்டிட்டுருக்குறான். அது சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அது கண்ணூர் பட்ட மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல போனுச்சு. இப்போ ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போகிறோம். அதை கொடுக்குறக்கா வராங்க ஹேட்டன்ல இருந்து தேனுஷிகா. நான் கிளாசிக்கல் சுற்றுல மார்கழி திங்கள் அல்லவாங்கிற பாட்டை பாடுறேன். அந்த பாட்டில் வந்து நிறைய டஃப்பான சங்கதிகள் அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் டீம் லீடர்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி அழகாக அவங்க சொன்னதை அப்படியே நான் செஞ்சேன். போதுமினோ நீரிலை
துனுஷிகா எப்பவும் போல ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரி ஓகே, கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஹம்சதுனியாக்கா சொல்லுங்க என்ன கமெண்ட்ஸ். I'm speechless. Really superb, Dinushika. அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது கேட்குறதுக்கு. இன்னொரு ஸ்டைல், இன்னொரு எஃபர்ட், எவ்வளோ உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட உழைப்பு அவ்வளவும் இன்றைக்கு இந்த மேடையில் வீண் போகையில் நல்லா என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தினுஷிகாவை இன்றைக்கு பார்த்தோம். ரியலி சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ருதியிலையும் சரி, ரிதம் சென்ஸ்லையும் சரி, ஒரு இடத்துலையும் கடைசி அந்த ஹம்மிங், அந்த ஹோரஸில் எந்தெந்த சென்டென்ஸ் வரும்போது அந்த ஹம்மிங் எங்கே ஆரம்பிக்கும்ன்றது முதல் கொண்டு நீங்கள் அவதானித்து அதெல்லாம் லேர்ன் பண்ணி இன்றைக்கு நீங்கள் பாடியிருக்கீங்க. அதுக்கு முதல் அப்ரிசியேஷன் அம்மா. எவ்வளோ மைன்யூட்டாக நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சது. உங்களோட ஹார்ட் ஒர்க்கான பலனடைய பார்த்தோம். சூப்பர். ஓகே ஸ்டாலியா, நான் சொல்லுங்கள். எனக்கும் வார்த்தைகள் வாழ்த்துறதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை இப்படியே நீங்கள் கொண்டு போகணும், உங்கள் ஜேர்னி இப்படியே தொடர்ந்து போகணும். ஓகே பரத்வாஜ் சார் சொல்லுங்கள். இதை சொல்கிறது மைண்ட் போக்லிங், சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். ஓகே ஹம்சதுனியாக்கா பாயிண்ட் சொல்லுங்கள். 10. Thank you. சார்லியனா 9. Thank you sir. என் ஒரு பாயிண்ட் குறைஞ்சதுன்னு சொன்னால் உச்சரிப்பு. ட்ரை பண்ணணும் நீ கட்டாயமாக, இதை அதுக்காக வேண்டி ஒரு பாயிண்ட்ஸ் குறைச்சி. ஓகே 19 பாயிண்ட்ஸ். இன்னும் பரத்வாஜ் சாரோட பாயிண்ட்ஸே கிடைக்கல, அதுக்குள்ள 19. ஓகே லீடர் எங்க அம்சத்வேணி? இந்த மார்க்ஸே சொல்லிருச்சு, நான் பேசிட்டது இல்லை. அம்சத்வேணி 10 மார்க்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா அக்கா இனிமே 10 மார்க்ஸே கொடுங்க எல்லாருக்கும், பேசாம உட்காந்துருக்கும். இல்ல அதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். ஓகே டீம் லீடர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. பரத்வாஜ் சார் ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சொல்லுங்கள் சார். தர்ஷன், அதாவது நம்ம எல்லா எபிசோட்லேயும் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து அந்த பாட்டு எப்படியோ அதை காமிப்போம்ல. இப்போ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நல்லா பாடினாங்கிறது ஒன்று இருக்குது. முக்கியமாக அதே மாதிரி இருக்காங்க நம்ம ரத்னம் அவர்கள், அவர்களுக்கு நீ இப்போ கை காமிக்கணும். ஆ ஏன்னா அவரும் அவ்வளோ அழகாக வாசிச்சாரு. ஓகே அழகாக பண்ண, ஆர்கெஸ்ட்ராவும் சேர்ந்து. ஸோ ஆர்கெஸ்ட்ரா தினுஷிகா எல்லாருமே சேர்ந்து ஒரிஜினல் பாருங்க, ரொம்ப அழகாக பண்ண. அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து பரத்வாஜ் சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்கெஸ்ட்ராவும் கூட அதே மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கும் தனியாக திரும்ப தருவார் ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் வந்து அதிர போகுது. ஓகே என்ன நடக்குமோ தெரியாது. ஸோ வாராங்க நம்மளோட டிகர்ஷிகா ஃப்ரம் பேட்டிகலோ. பாட்டு பண்ணுங்க. நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லை. சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயம் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லை. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த வார்த்தும் ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நிறம்
ஸ்டாண்டே அண்ணா சொல்லுங்க. எலிமி நீண்டு வந்து கை தட்டினீங்க சரியா? யாஷிகா, அதுதான் சொல்றது, கடுகு சின்னதாகவும் காரம் பெருசு. அது மாதிரி இவ சைஸை வச்சு யாரும் இடம் போட்டுறாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாடகி தாங்க நிற்கிறா முன்னாடி. வயசுக்கு அவள் இந்த இவ்வளோ எல்லா ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து பாடுறதே ஒரு பெரிய காரியம் இந்த அளவில். அந்த சரியாக பிச்சுக்கு போய் பிச்சுக்கு பாடுறது, தாளம் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி இவ்வளோ வரிகளையும் மனப்பாடமாக்கி அதை பர்சன்ட் பண்ணுறதுன்றது லேசான காரியங்களே இவரோட வயசுக்கு. மற்ற எல்லாருக்கும் நான் சொல்ல திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், நல்ல ஒரு கம்பெடிட்டர். இப்போ வந்து இன்னும் நிறைய பயணம், நிறைய தூரம் பயணிக்கணும், இது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் வந்து சமீபத்தில் தான் வந்து இந்த மிருதங்கத்தை விட கொஞ்சம் உயரமானாங்க. ஆ சரி ஓகே. நாங்கள் வந்து அம்சத்துணி அக்கா சொல்லுங்கள் என்ன கமெண்ட்ஸ். அழகு குட்டி செல்லம்மா, சூப்பராக பாடிட்டீங்க டிகர்ஷிகா, அவ்வளோ நல்லா இருந்தது. சில சமயம் ஒரிஜினல் கேட்குற மாதிரியே இருந்தது. அந்த நல்ல அழகாக ஸ்வீட்டாக அவங்களோட வாய்ஸில் அந்த பேக்கிங் பாடின பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, ஸ்வர போஷன் எல்லாம் அழகாக பாடினீங்க, சூப்பர் டிகர்ஷிகா. இன்னைக்குமே இவங்களை பார்த்து எனக்கு ஆச்சரியப்படுவேன் நான், இப்படி இந்த ஒரு சொன்ன மாதிரி கடுகு ரொம்ப காரமாக இருக்கு. அமேசிங், ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள், சூப்பர். ஓகே ஸ்டான்லியனா, பாயிண்ட்ஸ் என்ன கொடுக்கலாம்? 8ஆ? ஐயோ 8 ரொம்ப பாரமாக இருக்கு, பரவாயில்லையா தூக்கிட்டு போயிடுமா? பரவாயில்லையா? சரி ஓகே, அம்சதனி அக்கா சொல்லுங்க என்ன பாயிண்ட்ஸ். 8 வெயிட்டா இருக்கா? 8 வெயிட். சரி அப்ப நாங்க வச்சுக்கோங்க 7. ஐயோ, அப்புறம் நான் தான் சொல்லி கடவுளே இப்படி தான் மாட்டி விட்டுருக்காங்க. இது தர்ஷனாலயா? இல்லம்மா, நான் ஒண்ணுமே சொல்லல, அவங்களா தான் ஏதோ சொல்லி செஞ்சிருக்கான். சரி ஓகே, 15 பாயிண்ட்ஸ் இப்ப எடுத்திருக்கீங்க. பரதோச்சர் வந்து இன்னும் பாயிண்ட்ஸ் தரல, ஏன் தரலன்னு கேளுங்க. சரிட்ட கேளுங்க. மத்த நேரம் நல்லா பேசுவீங்க அந்த பக்கம் இருந்து. இப்ப பாத்தீங்களா, ஒரு மேடைக்கு வந்தா தான் தெரியும். தர்ஷன், அந்த குட்டி உருவத்துக்குள்ள இந்த கடுவுக்குள்ள இன்னொரு பெரிய மிருகம் ஒன்று இருக்குது. அது மிருகம் அத மிமிக்ரியா? அதான், ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கு, அது என்ன திரும்ப கேட்கணும். என்ன புது மிருகம் ஏதாவது கொண்டுட்டீங்களா? சவுண்ட் செஞ்சு காட்டுங்க. சரி ஓகே, நாங்க இப்ப வந்து டீம் லீடர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்கலாம். சொல்லி கொடுக்க தேவையில்ல, அவாவே எல்லாம் கேட்ச் பண்ணிக்குவா. மட்டும் அது வஃபா தான் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. தேங்க்யூ வஃபா. ஓகே, இந்த கிளாசிக்கல் சுற்றுல கடைசி பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு பேட்டிக்குள்ளேருந்து லோக வியாசன். பாடப்போகிறது வந்து சங்கீத ஜாதிங்களே காதல் ஓவியன் என்கிற படத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டு கொஞ்சம் கஷ்டம்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் என்னோடய டீம் லீடர்ஸ் வஃபானா, ரோயனா, நாலு பேருமே, மனோஜனா, தேவரனா, எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கையை தந்தாங்க. கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதான நம் காதலில்லை, என்னாதமே மயில்வர் காவக வேதனை நீருமோ, ஆடிய பாதங்கள் காதலி வேதங்கள் ஆடிடுமோ, காடிடுமோ,
ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னாயே சிற கொடித்தாய். சொல்லுங்க அம்சதுனியாக்கா. ஸ்பீச்லெஸ் லோகவியாச, இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் இப்படி கலக்குவாரண்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ரியலி சூப்பர் லோகவியாசன். அந்த ரித்மிக் சென்ஸ் ஆகட்டும், ஸ்ருதியோட ஒட்டி பாடின விதமாகட்டும், எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது லோகவியாசன். இதே முயற்சி இனிவரும் சுற்றுக்கள்லையும் இருக்கட்டும். இதே மாதிரியான லோகவியாசனை நாங்கள் பார்க்கணும். லோகவியாசனோட நான் இன்னொரு ஆளுக்கும் இந்த இடத்துல பாராட்டுகளை தெரிவித்து கொள்றதுக்கு விரும்புகிறேன், எங்களோட அபினவுக்கு. அபினவ் ரியலி 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 சூப்பர் அபினவ். ஸ்டான்லியாண்ணா சொல்லுங்க. எப்பயும் போல இன்றைக்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இன்னும் கூட அளவு சேர்த்துக்கலான்னு சொன்னால், இந்த நீங்கள் கேப் விட்டு இடம் எடுக்கிறீங்கல்ல, இடங்கள் இருக்க இடத்துல நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த கொஞ்சம் இடம் விட்டுருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபீல் கொடுத்துருக்கலாம் இந்த பாட்டுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் பரத்வாஜ் சார். லோகவியாசனுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், அமர்க்களம். அம்சதுனியாக்கா பாயிண்ட்ஸ் 10. ஸ்டான்லி அண்ணா 9. ஓகே 19 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. லீடர் சொல்லுங்க. லீடர் ஒரு பவர் பேக் ஷோவை நான் பார்த்தேன், இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
எப்படியோ கிளாசிக்கல் சுற்ற வந்து அப்படி முழுசா முடிச்சாச்சு. இப்போ வந்து எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு. ஆனா அதோட சேர்த்து இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு சார். சந்தோஷமான விஷயம் முதல்லையா இல்லைன்னா சோகமான விஷயமா? இந்த குழந்தைகளுடைய உழைப்பு வந்து நம்ம பாராட்டுறோம்ல, அதான் ரொம்ப அருமையான ஒரு தருணம் இந்த எபிசோடில். ஸோ சொல்லிடலாமா, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் சொல்லிடலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் தினுஷிகா. தினுஷிகா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே டேடி சொல்லுங்க. இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவ்வளவு பேருக்கும் அம்மாவுடைய செலக்ஷன் எப்பவுமே குழந்தைக்கு தப்பாம போகாது. ஓகே சரி, ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் மறுபடியும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் வரணும். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் பரத்வாஜ் சார்கோட கையில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவர் எழுதி வச்சிருக்கார். அவர் போட்ட புள்ளிகளை எல்லாம் கூட்டி கழித்து யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றத அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஆன்வலப்பை நான் இப்போ போய் எடுக்க போகிறேன். இது எலிமினேஷனுக்கான நேரம். முதல்ல அந்த எலிமினேஷனில் இருக்க நாலு பேரை கூப்பிட்டுலாம். லிபிஷன், தருண், நிவேதினி, திவான்யா, ஹிமாத்ரி, இந்த நாலு பேர்லேருந்து மூணு பேர் இன்னைக்கு எலிமினேட் ஆக போகிறது நிச்சயமான ஒரு விஷயம். ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளோட நிகழ்ச்சியில் தொடர போகிறாங்க. அதுக்கும் முதல்ல பரத்வாஜ் சார் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் சார். இரண்டு பேர்கள் வந்து இன்றைக்கி ஆப்சண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாடுறதா இருந்தாங்க, வரலை. அவங்க வராத காரணத்தினால அவங்க இந்த நிகழ்ச்சி விட்டு வெளியில் போகிறாங்க, எலிமினேட் ஆகிறாங்க. அவங்க யாருன்னா, நம்பர் ஒன் நிதர்ஷனா, நிதர்ஷனா, இரண்டாவது ஹரிஷ்வதன். ஹரிஷ், இவங்க ரெண்டு பேரும் ப்ரோக்ராமுக்கு வரலை, அதனால் பிகாஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் அவங்க இந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் போகிறாங்க. இப்போது இந்த நாலு பேர்லேருந்து யார் அந்த மூணு பேர் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மளோட நிகழ்ச்சியை விட்டு போக போகிறது லிபிஷன். லிபிஷன் இன்னையிலருந்து இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சிக்கு வரமாட்டார். இந்த நிகழ்ச்சியிலருந்து இன்னையிலருந்து எலிமினேட் ஆகி வெளியில் போகிறாரு. காலியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப வரலான்ட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே. பரத்வாஜ் சார் உங்களை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இவருடைய அந்த நம்ம அந்த ஒரிஜினல் அந்த பாட்டை கேட்டு அதோடைய இந்த இம்பேக்ட் இல்லாதனால தான் இவர் இன்றைக்கி குறைவு மார்க் வாங்கினார். அவர் நல்ல முயற்சி எடுப்பார், எடுத்தால் பாடியிருக்காரு. இருந்தாலும் இன்று மற்றவங்களை விட கொஞ்சம் குறைவான மார்க் வாங்கினாலும் அவர் எலிமினேட் ஆகிட்டார். தேங்க்யூ சார். லிபிஷனோட அம்மா ஸ்டேஜுக்கு வாங்க. அம்மா சொல்லுங்கள், லிபிஷன் எண்ணெயிலேருந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஜூனியர் நிகழ்ச்சியில் விட்டு விலகி எலிமினேட் ஆகி போகிறாரு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கவலைப்படுறேன் அப்படின்ட்டு இல்லை, ஏன்னா இது இந்த மேடை வந்து அவனுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்துருக்கு. அவனுடைய பயணம் சங்கீதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பரத்வாஜ் சார் முன்னாடி இத்தனை எபிசோட தாண்டி இந்த பிள்ள வந்திருக்கிறான் அப்படின்னா அது பெரிய இது. குவார்ட்டர் ஃபைனல், கால் இறுதி போட்டி, காலை விட்டுட்டாலும் இறுதி போட்டிக்குள்ளே, ஒரு இறுதி போட்டிக்குள்ளே வந்திருக்கிறான் அப்படின்றத நான் பெருமைப்படுறேன். இன்னொரு கண்டஸ்டன்ட் வெளியில் போக போகிறாங்க. இந்த மூணு பேரில் இருந்து அவங்க யாருன்னா, திவான்யா, ஹிமாத்ரி. சொல்லுங்க திவான்யா. இத்தனை ரவுண்ட் வந்தது சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்கம்மா. இப்போ எல்லாருக்குமே தெரியும் திவான்யா ஹிமாத்ரி ரெண்டு இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த வகையில் எனக்கு துக்கம் இல்லை. மற்றது நான் இந்த பெரிய ஜட்ஜஸுக்கு முன்னுக்கு எந்த மகள் பாடினது பெருமை. டீம் லீடர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணவங்க, அவங்களுக்கு நன்றி.
திறமையானவர்களை தேடி அவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதில் சக்தி முதலிடம் வகிக்கின்றது என்பதை நாங்கள் பெருமை அடைகின்றோம். தேங்க்யூ. நீங்கள் போகலாம். ஒருத்தர் இங்கே நம்ம கூட இருக்க போகிறாங்க, ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆக போகிறார். சாரி தருண், வெரி சாரி. நீங்கள் உங்களை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச சைல்டு. பட் இருந்தாலும் இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து தொடர்ந்து நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். போங்க. மூன்றாவதா நம்மளோட நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆக போகிறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்களோட நிவேதினி, நிவேதினி சொல்லுங்கள். இதுவரைக்கும் நான் பல ரவுண்ட் பாடியிருக்கேன். பாடின பாடல்கள் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. எனக்கு கொடுத்த பாடல் டீம் லீடர்ஸ் ஜட்ஜஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இனிமே தான் என்னுடைய பயணம் தொடங்கும். நிவேதினியோட பேரண்ட்ஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. தோல்வி அல்ல, இது வெற்றியின் முதல் படிங்கிறத நான் உறுதியோடு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் போகலாம். இந்த மூணு பேரோட டீம் லீடர்ஸும் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். திவான்யாவோட டீம் லீடர், இந்த தோல்வி என்றது அவங்களோட வாழ்க்கைன்ற எதிர்காலத்திலே ஒரு லட்சியமாக இருக்கும், வெற்றிக்கான ஒரு லட்சிய பாதையாக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இவங்களையும் நாங்கள் மிஸ் பண்ணுவோம், ஆனால் இவங்க ஒரு நல்ல இடத்துக்கு போக போகிறாங்கன்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் நினைக்கிறேன் இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ இதுதான் அவங்களோட வே, நீங்கள் போய்கிட்டே இருங்க. பரத்வாஜ் சார் அவங்க மூணு பேருக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க சார். இவங்க மூணு பேருமே வைல்டு கார்டு என்ட்ரியில் திரும்பி வரணும், அதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, தே டிசர்வ் ஒன் மோர் சான்ஸ். இவங்க மூணு பேருமே இன்னைக்கு இவங்க இந்த 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 இங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து மனசில் என்ன ஓட்டம் இருக்குன்னா, இதுமாதிரி பாருங்கள் நான் அடுத்த எப்படி காமிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தைரியம் இருக்குது. இவங்க வந்து அடுத்த வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து எப்படியும் திருப்பி நம்ம போட்டிக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க. அதனால் இவங்க மூணு பேரையும் நான் திருப்பி நம்ம வைல்ட் கார்டு மூலமாக இந்த போட்டிக்கு அழைக்கிறேன். வாவ், ஓகே, ஹாப்பியா? குட், ஓகே, சரி, நீங்கள் போகலாம். எல்லாருமே வந்து இந்த கிளாசிக்கல் ரவுண்டை வந்து இப்படி பிரம்மாண்டமாக தூக்கி கொடுத்துட முடியாது. இது நடக்கிறதுக்கு மெயினான காரணம் நம்மளோட விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவரோட தலைமையிலான ரிதம் ஸ்டார் இசை குழுவினரும். வாவ் அண்ணா, அந்த ப்ரவுட் மூமெண்ட் வந்து நீங்கள் வரும்போது தான் வருது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான தேங்க்ஸ் நாங்கள் சொல்லி ஆகணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ரத்னம் அண்ணாவோட ஒரே வாரிசு நம்மளோட அபினவ் இந்த கிளாசிக்கல் சுற்றுல நம்ம கூடவே இருந்தார். தேங்க்யூ அபினவ். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே இந்த ஷிப்புக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய நம்மளோட பரத்வாஜ் சார், நன்றி சார், நன்றி டீம் லீடர். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான சுற்றுல, அது என்ன சுற்றுன்னு இப்பயே சொல்ல மாட்டேன், அப்போ வந்து தான் சொல்லுவேன். அந்த சுற்றுல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன், இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல் வைல்ட் கார்ட் சுற்று. ஓம் சிவோஹம், ஓம் சிவோஹம். தர்ஷன், இப்ப கண்ணை மூடுங்க, மெதுவா கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குதா? இப்ப உங்களுக்கு 20 வயசு, 20 வயசு, 20 வயசுல இப்ப எங்க இருக்கிறீங்க? சக்தி டிவில.